பால் வந்து உற்பத்தி பண்ணுறது பார்த்திங்கன்னா அடர்த்தீவனம் 50%, பசுந்தீவனம் 25%, ஐ மீன் வைக்கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் ஒரு 25% அந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜாக பிரித்து தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு மாட்டுக்கு சராசரியாக ஒரு மாடு ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கறக்குதுன்னா காலையும் மாலையும் சேர்த்து அந்த மாட்டுக்கு சராசரியாக 110 ரூபாயிலேருந்து 120 ரூபா அந்த மாதிரி செலவாகுங்க. நம்ம பகுதியில் வந்து 40 ரூபா போயிட்டுருக்கு பால், அப்படிங்கையில 10 லிட்டர் கறக்குதுன்னா 400 ரூபா ஆச்சுங்க. அந்த மாட்டோட பராமரிப்பு தீவனம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 120 ரூபா 130 ரூபா அந்த கணக்கில் வந்துடும். மொத்தம் 60,000 நமக்கு அதில் வருமானம் கிடைக்கும். அதில் ஒரு 45,000 அது செலவு போக நமக்கு வந்து ஒரு 15,000 மிச்சமாகும். அதோட இனப்பெருக்கத்துக்குள்ள வந்து அந்த கண்ணுட்டிகளோட முதல் வந்து நமக்கு கொஞ்சம் கை கொடுக்குங்க. கண்ணுட்டி நம்ம அந்த கண்ணுக்குட்டியை வந்து வளர்க்குறதுல இருக்கட்டும், அதை பராமரிக்கிறதுல இருக்கட்டும், அந்த ஒரு வருமானத்துக்கு அந்த மாட்டோட முதல் அப்படியே இருக்கும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். சார் வணக்கம். வணக்கம் சார். சரி, எங்கள் சேனல் நேயர்களுக்கு உங்களை பற்றி உங்கள் பண்ண அமைஞ்சிருக்க இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னோடய நேம் வந்து இன்ஃபன்ட் ஜெனிஸ். பொன்முளைப்பட்டியில் இருந்து கல்கண்டார் கோட்டை போகிற ரோட்டில் அமுல் நகருங்கிற இடத்துல சாமி ஃபார்ம்னு சொல்லிட்டு இந்த பண்ணை நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம். இந்த பண்ணை ஆரம்பித்து 5 இயர்ஸ் ஆச்சுங்க. இந்த பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பசும்பால் மட்டும்தான் நாங்கள் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பசும்பால் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். பால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான கலப்படம் இல்லாமல் சுகாதாரமான முறையில் மிஷினில் வச்சு தான் நமக்கு கறக்குறோம். இங்கே மாடுகள் வந்து நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு நல்ல ஒரு மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். அது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு 12 மாடு இருக்குதுங்க. 12 மாடுமே பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸு, HF கிராஸு, கிர்ரு மாடு இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிர்ரு மாடுங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு நம்மளோட கல்ச்சருக்கு நம்மளோட பகுதிக்கு ஏற்ற வகையான மாடுகளை தான் இப்போ நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த பக்கத்து குழந்தைங்களுக்கு மிகவும் சுகாதாரமான முறையில் நாங்கள் வந்து பால் இங்கேருந்து கொடுத்துட்ருக்குறோம். சரி, இப்போ உங்கள் பண்ணையில் இந்த மாடுகளை பராமரிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்க சார்? இப்போ இதில் தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தீவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 வகையாக கொடுக்குறோங்க. அடர் தீவனம்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இதுங்களுக்கு மாடுகளுக்கு பொறுத்த வரைக்கும் நாங்கள் அடர்த்தீவனமாக கொடுக்குறனால அதுங்களுக்கு வந்து தேவையான தீனியை அப்படியே தனியாக வச்சிடுறோம். மாடுங்களுக்கு தண்ணி பொறுத்த வரைக்கும் இந்த இதில் பார்த்திங்கன்னா தானாக அதுங்களாக அதுங்களுக்கு தேவையான தண்ணியை குடிச்சிக்கும். அந்த தண்ணி எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நாங்கள் ஒரு இதில் செட் பண்ணி அந்த லெவலுக்காக அப்படியே நிப்பாட்டிக்கிறோம். அதை பொறுத்த வரைக்கும் அது தானாகவே இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கும். எப்பொழுதுமே தண்ணி வந்து மாட்டுக்கு தேவையான தண்ணியை கொடுத்துரும். அதுக்கு தீவனம் வந்து அடர்த்தீவனம் ஃபுல் அண்ட் ஃபுல் அடர்த்தீவனமாக தான் நாங்கள் கொடுக்குறோம். மற்றபடி பார்த்திங்கன்னா தீவன பில்லு கோஃபோர்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வைக்கோல் இதை பண்ணி இப்படி தான் பேஸ் பண்ணி தான் அதுங்களுக்கு தீனியே கொடுக்குறோங்க. நோய்க்குன்னு பார்த்திங்கன்னா தடுப்பூசி போடுறாங்க. இந்த கோமாரிய தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் இது பண்ணுவாங்க. மற்றபடி நாங்கள் அதிகபட்சமாக மாடுங்களுக்கு வந்து ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அதுக்கு தகுந்த வந்து மருத்துவத்தை தான் மேற்கொள்கிற மொழிய அதுங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியாக வந்து அதிகபட்சமாக மாடுங்களை துன்புறுத்துறதில்ல. மருந்து கொடுத்து இது பண்ணுறது மாதிரி, ஏன்னா இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளோட கலாச்சாரத்துக்காக ஏற்ற மாடுகளை தான் வச்சுருக்கோமே ஒழிய அதிகப்படியாக அந்த HF அந்த மாதிரி ஒரு ரொம்ப இதில் வந்து மருத்துவ ரீதியாக அதிகப்படியான செலவுகள் இதுங்களுக்கு இல்லைங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இப்போது. சார், இப்போ இந்த பால் பண்ணைகளில் வந்து பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு சரியான தீவன முறையை நடைமுறைப்படுத்தணும்னா எப்படி சார் பண்ணுறது? பால் வந்து உற்பத்தி பண்ணுறது பார்த்திங்கன்னா அடர்த்தீவனம் 50%, பசுந்தீவனம் 25%, ஐ மீன் வைக்கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதில் ஒரு 25% அந்த மாதிரி ஒரு பெர்சன்டேஜாக பிரித்து தான் நம்ம கொடுக்குறோம். ஒரு மாட்டுக்கு தீவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பர் லிட்டருக்கு 1/2 கிலோ அந்த ரேஞ்சில் தான் நம்ம அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். லிட்டர் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாடு வந்து இப்போ 4.5 லிட்டர் கறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 2.5 கிலோ ஒரு வேலைக்கு. அப்போது நம்ம 2 வேலையை அதை பிரித்து கொடுக்குறோம், காலை மாலை அப்படின்னு சொல்லி நம்ம பிரித்து கொடுக்குறோம். அப்படி பிரித்து கொடுக்கும் பொழுது அதுங்களோட தீவனம் அதுக்கோட எப்படி சொல் அதோட
உடல் ரீதியாகவும் சரி அது கொடுக்குற பாலுக்கும் சரி அந்த தீவனம் போதுமானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தான் பசுந்தீவனம். பசுந்தீவனம் வந்து அதிகப்படியாக வந்து பசுந்தீவனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்லாத்துக்கும் பசுந்தீவனம் அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே அதிகப்படியான பசுந்தீவனம் கிடைக்கிறதில்ல. அந்த அளவு அதை உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இட வசதிகள் அதிகப்படியான இடத்துல இல்லை. இங்கே எங்களை பொறுத்த வரைக்கும் பசுந்தீவனம் அப்படிங்கிறது மாட்டுங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நாங்கள் கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது எங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. பால் வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் அதிகமாக கொடுக்க கொடுக்க பாலோட டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த இது வந்து ரொம்ப குறையும். பால் வந்து எப்படி கொஞ்சம் நீத்தாப்பில் ஒரு மாதிரியாக அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் போகும். அடர்த்தீவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலர்த்தீவனம் அடர்த்தீவனம் உலர்த்தீவனம் உலர்த்தீவனங்கிறது தான் இந்த வைக்கோல். அது மாதிரி கொடுக்கும்பொழுது தான் ஓரளவு பால் கொஞ்சம் அதிகப்படியான முறையில் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியுங்க. சார், இந்த மாடுகள் சினை சேர்ப்பதற்கு என்ன சார் பண்ணுறீங்க? இந்த மாட்டுங்களோட இனப்பெருக்கத்துக்கு பார்த்திங்கன்னா ஊசி, அதாவது ஒருவோட மாட்டோட கற்பப்பை வளர்ச்சியை பொறுத்து நாங்கள் வந்து காளைகள் வச்சுருக்கோம். புலி காளைகள் வச்சு அதில் அதன் மூலமாக இதுக்கு வந்து சினை உற்பத்திக்கு இது பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை அப்படி இல்லாத மாடுங்களுக்கு ஊசி ரீதியாக பக்கத்தில் இங்கே கால்நடை மருத்துவமனை இருக்குங்க. அவங்க மூலமா உடல் ரீதியாக ஊசி மூலமாக இந்த மாடுங்களை வந்து இன உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோங்க. அதிகப்படியாக 95% வந்து பார்த்திங்கன்னா காளைகளை வச்சு தான் இதுங்களுக்கு வந்து உற்பத்தியே பண்ணிகிட்ருக்குறோம். இந்த காளைகள் இல்லை, காளைகளுக்கு முடியாத பட்சத்தில் ஊசி மூலமா இனப்பெருக்கத்துக்கு இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சார், இப்போ உங்கள் பால் பண்ணையில் பால் விற்பனை செய்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறீங்க? பால் வந்து இங்கே இந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து பக்கத்தில் இருக்கவங்க இந்த பக்கத்து வாக்கிங் போகிறப்ப டைரெக்டாக வந்து நம்மள்ட்ட இங்கேயே வந்து கொள்முதல் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம வந்து சில்லறையாக தான் கொடுக்குறோமோ ஒழிய மொத்தமாக யாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க பெரும்பாலும். ஏன்னா இப்போ இங்கே நம்ம பாலை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி வாங்குகிறாங்க. அதனால் இதுக்குன்னே தனியாக ரெண்டு ஆள் போட்டு அந்த பசங்க வந்து வீடு வீடுங்களுக்கு நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். டோர் டெலிவரி மாதிரி பண்ணிகிட்ருக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாக்கெட் பாலாக இருக்கட்டும், இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பாக்கெட் பாலில் வந்து அதிகமாக மக்கள் வந்து அந்த ஒரு இதிலே தான் இருக்காங்களே ஒழிய அதை விட்டு இந்த இதுக்கு வந்து வரல. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% பேர் அந்த ஒரு பாக்கெட் பால் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்காங்க. ஒரு 20% பேர் மட்டும்தான் இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் சுத்தமான பால் சுகாதாரமான முறையில் ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு பாலை வந்து விரும்பி அதிகமாக ஏற்றுக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு வந்து ஒரு சில பேத்துங்களுக்கு மட்டும்தான் அந்த இதே தெரியுதுங்க. கறவைப்பாலோட விஷயங்கள் என்னன்னு தெரியுது, ஒரு சில பேத்துக்கு அந்த இது தெரியல. அந்த காலங்கள் மாறும், அதுக்காக தான் வந்து நாங்களும் வெயிட் பண்ணுறோம். இப்போ இதை வந்து அதனால் வந்து பாக்கெட் பாலை யாரையும் குறை சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி நல்ல பால் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 6 மணிக்கு கலந்தால் 11 மணிக்குள்ளே அந்த பால் வந்து நீங்கள் காய்ச்சலனாலோ ஃப்ரிட்ஜில் வைக்கனாலோ அந்த பால் வந்து கெட்டு போயிடும். அதுக்கு பேர் தான் சுத்தமான பால். ஒரு பொருள் வந்து நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அதை நம்ம பாதுகாக்க முடியும். அந்த மாதிரி இந்த பாலை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு உள்ளே அதை நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்தலை, ஐ மீன் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கலை, இல்லை அதை வந்து காய்ச்சலை அப்படின்னு சொன்னால் அந்த பால் கெட்டு போயிடணும் போகணும் கெட்டு போயிடும். அந்த மாதிரி போகும்பொழுது தான் இதோட தன்மைகள் வந்து உண்மையானது அப்படிங்கிறது தெரியும், கலப்படம் இல்லாதது அப்படின்னு தெரியும். எந்த ஒரு பொருளையுமே வந்து நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு கடையிலே போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், அவங்க எக்ஸ்பிரி டேட் கொடுக்குறாங்க, அந்த எக்ஸ்பிரி டேட்டுக்கு மேலே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும். அது வந்து இந்த எப்படி சொல்கிறதுங்க, நம்ம உடலில் வந்து வயிறு பிரச்சனை, உணவு கோளாறுகள், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படும். இந்த பாலை பொறுத்த வரைக்கும் பால் அப்படின்னா காலையில் கறந்தால் மத்தியானத்துக்குள்ளார அதை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணுங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து கலப்படமான பால், சுத்தமான பால் இல்லை. சரி, இப்போ உங்கள் பால் பண்ணையில் நீங்கள் பால் மட்டும் விற்பனை செய்வீங்களா இல்லை மடிப்பு கூட்டப்பட்ட அந்த மாதிரி தயிர் வெண்ணெய் அந்த மாதிரியும் விற்கிறீங்களா? இப்போது வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து அதிகப்படியாக பால் போயிட்டுருக்குங்க. இப்போ தயிர் வெண்ணெய் நெய் இந்த மாதிரிகள் இந்த மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். பண்ணுறதுன்னா சும்மா ஒரு தொகுப்பு பகுதி கொஞ்சம் இது மட்டும்தான் இங்கே நம்ம பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஏரியாவில் கொஞ்சம் வரவேற்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்நாளடைவில் இதோட வளர்ச்சிகள் அதிகமாக தயிர் மோர் வெண்ணெய்
இந்த பன்னீர்னு சொல்லுவாங்கள்ல பன்னீர், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் படிப்படியாக நாங்கள் வந்து மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கோம். மக்களோட மத்தியில் இதோட வரவேற்பு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நாங்கள் இதை வந்து செஞ்சுக்கிட்டு வரோம். சரி, இப்போது உங்களோட அனுபவத்தில் இப்போ இந்த பால் விற்பனை செய்கிறதுக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கிறதுக்கும் எதில் லாபம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது சார், பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருள். இப்போ மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அப்படின்னா வந்து தயிராக இருக்கட்டும், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அது சேரும், ஒவ்வொருத்தருக்கும் சேராது. ஆனால் பாலை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் பால் அப்படிங்கிற ஒரு அத்தியாவசியமான பொருளாக தான் இருக்குது. நூற்றில் ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த பாலை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. மற்றபடி 99 பேர் வந்து பாலை வந்து விரும்பி தான் சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அப்படின்னா வந்து அதை ஒரு ஒரு 2% அளவுக்கு தான் அதை நாங்கள் வந்து மேம்படுத்த முடியும். இப்போ எல்லாருமே வந்து டெய்லியும் தயிர் தான் சாப்பிடுவாங்க, டெய்லியும் நெய் யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க, டெய்லியும் பன்னீர் சாப்பிடுவாங்க, டெய்லியும் வந்து அந்த மாதிரி ஒரு ஐட்டங்கள் வந்து அதிகப்படியாக வந்து விரும்புவதுக்கு யாரும் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இல்லை. ஆனால் பாலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ முழுக்க முழுக்க பால் தான் வந்து அதிகப்படியாக செஞ்சிட்ருக்குறோம். இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அப்படிங்க பொழுது இன்னும் கொஞ்சம் நாளடைவில் அதை வளர்ச்சியை மேம்படுத்தணுமே ஒழிய பாலில் மட்டுமே அதிகப்படியான லாபங்கிறது வந்து பாலில் வந்து உடனே பார்க்க முடியும். மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிராக இருக்கட்டும், மோராக இருக்கட்டும், வேலைகள் அதில் வந்து அதிகம். அந்த பாலை காய்ச்சி நம்ம அதுக்கப்புறம் அதை வந்து உர ஊற்றி அடுத்த நாள் வந்து அதை எடுத்து வைக்கிறதுக்கு மேன் பவர் நம்மள்கிட்ட கம்மி அப்படிங்க பொழுது அந்த பாலாக நம்ம வந்து கொடுக்கும் பொழுது ஒன்று பெருசாக தெரிஞ்சுக்காதுங்க, வருமானங்கிறது ஈக்குவலாக தான் இருக்கும் பாலுக்கும் சரி. இப்போ மதிப்பு கூட்ட தயிர் மோர் இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் அதிகப்படியாக இருக்குமே ஒழிய பாலை பொறுத்த வரைக்கும் அந்த வேலைகள் மிச்சம். அதனால் நாங்கள் முழுக்க முழுக்க பால் தாங்க ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்குறோம். சார், இப்போ உங்கள் பண்ணையில் வந்து பராமரிப்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுது, அதே மாதிரி இப்போ எவ்வளோ லிட்டர் பால் கறக்குறீங்க ஒரு நாளைக்கு? இப்போது வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு செலவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாட்டோட தீவனத்துக்கு இந்த ஒரு மாடு வந்து இப்போ ஒரு 5 லிட்டர் கறக்குது அப்படின்னா ஒரு கிலோ தீவனம் வந்து 17 ரூபா. 2.5 கிலோ வைக்கிறோம், 34 ஒரு 40 ரூபா ஒரு மாட்டுக்கு ஒரு வேலைக்கு தீவனத்துக்கு மட்டும். ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 2 வேலை 40 40 80 ரூபாங்க. உலர் தீவனம் பசுந்தீவனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு மாட்டுக்கு வந்து காலையில் 10 ரூபா சாயங்காலம் 10 ரூபா மொத்தம் 80 ப்ளஸ் 20 100 ரூபா ஆச்சுங்க. இதுக்கு வந்து நம்ம பராமரிப்புக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதோட வந்து ஆள் போட்டு நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலையாளங்களோட அவங்களோட கூலி அப்படிங்கிறது இருக்குங்கள்ல அதில் பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 10 ரூபாங்க. ஒரு மாட்டுக்கு சராசரியாக ஒரு மாடு ஒரு நாளைக்கு 10 லிட்டர் கறக்குதுன்னா காலையும் மாலையும் சேர்த்து அந்த மாட்டுக்கு சராசரியாக 110 ரூபாயிலேருந்து 120 ரூபா அந்த மாதிரி செலவாகுங்க. அதை பண்ணும்பொழுது இப்போ பாலோட விலை வந்து இப்போ கொள்முதல் இப்போ நம்ம பகுதியில் வந்து 40 ரூபா போயிட்டுருக்கு பால். அப்படிங்கையில் 10 லிட்டர் கறக்குதுன்னா 400 ரூபா ஆச்சுங்க. அந்த மாட்டோட பராமரிப்பு தீவனம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 120 ரூபா 130 ரூபா அந்த கணக்கில் வந்துடும். மீதி இருக்கிற இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கும். அதோட கண்ணுக்குட்டிக்கு இப்போ அந்த ஒரு மாடு இருக்குன்னா அந்த மாட்டுக்கு வந்து அந்த தீவனம் வந்து நான் அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்கத்தில் இருந்து மாடு வந்து ஈன்றதுலேருந்து 100 நாள் வந்து அந்த மாட்டோட முழுமையான ஒரு பால் கிடைக்கும். இந்நாளில் அந்த பால் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்ப அந்த மாடு வந்து நம்மள்கிட்ட பால் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தீவனத்தை குறைக்க போகிறதில்லை. அந்த ஒரு விஷயங்கள் நடைமுறைக்கு இருக்கும் பொழுது அந்த மாட்டுக்கு வந்து தீவனத்தை வந்து அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவேன் மொழிய குறைச்சோம்னா அடுத்த இனப்பெருக்கத்து காலத்துக்கு கொஞ்சம் தள்ளி போகும். மாடு வந்து அடுத்த எப்படி சொல்வது அடுத்த முறை அது வந்து கண்ணு போடும் பொழுது இனப்பெருக்கம் முடிஞ்சு கண் இது பண்ணும் பொழுது பால் குறையும், மாட்டோட உடல் வந்து வலிமை குறையும். அப்போ அடுத்த முறை வந்து வளர்ச்சியை வந்து மேம்படுத்தணுமே ஒழி அதை குறைக்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப அந்த தீவனத்தோட இது வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அது நிறையா பேர் மெயின்டைன் பண்ணுறதில்லை. அது பால் கறக்கிற வரைக்கும் ஒரு தீவனம் கொடுக்கறது, பால் கறந்ததுக்கப்புறம் அதை அவுத்து விட்டு அப்படியே விட்டுற விட்டுறது அந்த மாதிரிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணுறதில்லைங்க.
ஒரே முறையான தீவனம் எல்லா மாட்டுக்குமே நம்ம வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். சார், இப்போ இந்த அடர் தீவனம் கொடுக்குறதா சொன்னீங்க, இப்போ அந்த அடர் தீவனம் வந்து நீங்களே தயாரிக்கிறீங்களா இல்லை கம்பெனி ஃபீடு தான் யூஸ்? இல்லை, கம்பெனி ஃபீடு தான் சார் கொடுக்குறோம். அடர் தீவனம் வந்து நம்ம தயாரிக்கலாங்க. நம்ம தயாரிக்கிறத பொறுத்து பார்த்திங்கன்னா அதோட ரா மெட்டீரியல் வந்து கிடைக்கிறது கஷ்டம். நம்ம அதை வந்து எல்லா பக்கத்தும் போய் அதை வந்து அலைஞ்சு நம்ம வாங்கி அதை அரைச்சி, ஆனால் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதோட வழிமுறைகளும் சரி அதோட செயல்பாடுகளும் மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அடர்த்தி ஒன்று ரெடி பண்ணி அந்த இதை கொடுக்குறோம் அப்படின்னா அதோட செயல்பாடுகள் தனியாக தான் இருக்கும். அந்த முறையில் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு யாரும் செய்கிறது இல்லைங்க. இதை வந்து கிறிஸ்டின் சொல்லிட்டு ஒரு கம்பெனியிலேருந்து அந்த ஒரு தீவனத்தை தான் இங்கே நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அடர்த்தி ஒன்றத்தை பொறுத்த வரைக்கும். சார், இப்போது சுமார் ஒரு 10 மாடை வச்சு இப்போ ஒரு பால் பண்ணை ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு எத்தனை வேலையாட்கள் தேவைப்படும், அதே மாதிரி எவ்வளோ செலவாகும், எவ்வளோ வருமானம் எதிர்பார்க்கலாம்? அதாவது பார்த்திங்கன்னா ரேஷியோவில் தான் நம்ம வந்து இதை கணக்கிட முடியும். 10 மாடு வந்து ஒரே மாதிரியாக கறக்காதுங்க. தீவனம் அப்படிங்கிறத பொறுத்து 10 மாட்டுக்கு சராசரியாக நீங்கள் ஒரு மாட்டுக்கு 120 ரூபான்னு வச்சிங்கன்னா 10 மாட்டுக்கு 1200 ரூபா. அந்த மாதிரி இதுக்கு இந்த 10 மாட்டை பராமரிக்கணும்னா ஆள் வந்து 3 ஆளுக்கு கம்மி இல்லாமல் இருக்கணுங்க. 3 பேர் இருந்தால் தான் அந்த மாட்டுங்களை நம்ம வந்து அதை பராமரிக்க முடியும். சும்மா நாம் வந்து எல்லாருமே வந்து இப்போ நான் இப்போ 10 ஆள் வேலையை 1 ஆள் செய்வேன், 5 ஆள் வேலையை 1 ஆள் செய்வேன், அந்த மாதிரி வந்து மாடுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செய்ய முடியாதுங்க. 3 அட்லீஸ்ட்டு 10 மாடை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 3 பேர் இது அவசியம் வேணுங்க. அந்த ஒரு இது இருந்தால் மட்டுமே அந்த மாடை மெயின்டைன் பண்ண முடியும். நமக்கு வந்து இப்போ அந்த 3 பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆள் எது வேணாலும் செஞ்சிடலாங்க. அப்போ 3 பேர்த்தில் வந்து ஆல்டர்னேட்டிவாக அவங்க வேலை பார்ப்பாங்க. உடல் ரீதியாக வந்து இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும், அத்தியாவசிய வேலைகள் ஏதாவது இருக்கும் அப்படிங்குன்னு இருக்கும் பொழுது அந்த 3 பேர்த்தில் வந்து அந்த 3 பேர் அப்படிங்கிறது அதிகப்படியாக இல்லாமல் சரியான முறையில் வந்து 3 பேர் அப்படிங்கிறது 10 மாட்டுக்கு வந்து சிறந்த முறையில் நம்ம பார்க்க முடியும். வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட ஒரு நாளைக்கு வந்து அந்த 10 மாட்டில் வந்து இப்போ 50 லிட்ரு அப்படின்னு வச்சிங்கன்னா ஐநாங்க 2000 ரூபா ஒரு நாளைக்கு அந்த கணக்கில் தாங்க வரும். மாதம் 60000 ரூபா. அதுங்களுக்கு தீவனம் போக எல்லாம் நம்ம செஞ்சது எல்லாம் போக 45 ரூபா செலவு அப்படின்னு ஆகும். 10 மாட்டை பராமரிக்கிறோன்னா அதுக்கு வந்து 60000 ரூபா செலவாக, மொத்தம் 60000 நமக்கு அதில் வருமானம் கிடைக்கும். அதில் ஒரு 45000 அது செலவு போக நமக்கு வந்து ஒரு 15000 மிச்சமாகும். அதோட இனப்பெருக்கத்துக்குல வந்து அந்த கண்ணுட்டிகளோட முதல் வந்து நமக்கு கொஞ்சம் கை கொடுக்குங்க. கண்ணுட்டி நம்ம அந்த கண்ணுக்குட்டியை வந்து வளர்க்குறதுல இருக்கட்டும், அதை பராமரிக்கிறதுல இருக்கட்டும், அந்த ஒரு வருமானத்துக்கு அந்த மாட்டோட முதல் அப்படியே இருக்கும். அந்த கண்ணுக்குட்டியை வச்சு தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து அதோட அதை விற்கிறதா இருக்கட்டும், அதன் மூலியமாக வந்து இனப்பெருக்கத்துக்கு நம்ம அதை ரெடி செய்யும் பொழுது அதோட வருமானம் வந்து நமக்கு அதிகமாகும். சார், இப்போ புதுசாக அந்த பால் பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன சார் இருக்கும்? அதாவது புதுசாக ஆரம்பிக்கணும்னா, அதாவது எப்படி சொல்கிறதுங்க, செஞ்ச தொழிலை தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாடுங்களை பற்றி அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை இதை வந்து வளர்க்க முடியுங்க. இப்போ இந்த மாட்டுக்கு வந்து உடல் ரீதியாக பிரச்சனை அப்படின்னா இந்த மாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்க தெரியணும். பார்க்க தெரிஞ்சு அதோட மருத்துவ குணங்கள் என்னன்னு தெரிஞ்சால் மட்டுமே அதை வந்து நம்ம செய்ய முடியும். அப்படி இருக்குங்கிற பொழுது வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்க முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும். நான் அந்த தொழில் செய்யும் பொழுது இப்போ ஒரு வேலையாளை நம்பி அந்த வேலையை ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எதுவுமே தெரியலை அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போய் நிற்போம். அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம போய் நிற்போம். நமக்கு தெரிஞ்ச தொழிலை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அப்படியே வந்து கீழே இறங்க மாட்டோம். எந்த ஒரு விஷயமும் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, நம்ம சீர்தோஷ நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த மாடுகளை வந்து நம்ம பார்த்துக்க தெரியணும். அந்த மாடுகளுக்கு என்ன செய்யணும், எந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை தெரிஞ்சால் மட்டுமே இதை வந்து அதிகப்படியாக செய்யணும். இதை முதல்ல வந்து முழுசாக கற்றுக்கங்க. மாடுன்னா அது ஒரு உயிர், அந்த உயிரை எப்படி நம்ம வந்து கையாளணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது நம்மளோட தொழில், நம்மளோட உயிர், நம்ம பாதுகாப்பு அப்படிங்கிற நம்மளோட அரவணைப்பில் அந்த மாடு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணி தான் நம்ம வளர்க்கணுமே ஒழிய புதுசாக எல்லோரும் வந்து ஆரம்பித்து அதை செய்ய முடியாது. எல்லாருமே வந்து நான் பண்ண வச்சிடலாம், மாடு வாங்கிடலாம், மாட்டை வச்சு சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படாது. சரி, எங்கள் சேனல் நேயர்களுக்கு ரொம்ப அழகான தெளிவான விளக்கம் சொன்னீங்க. எங்கள் சேனல் நேயர்கள் மூலமா நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.